அனைவருக்கும் வணக்கம். இந்த இணையதளம் அப்படிங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிட்டுருக்கு. அதில் இந்த ஃபேஸ்புக் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ஃபேஸ்புக்கில் இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேருக்கு இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், நியூஸ் அதெல்லாம் போய் சேர்ந்துட்டுருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு பல பேருக்கு ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரமாக இது மாறிட்டுருக்கு. பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி புதுசாக ஒரு குரூப் உள்ளே வந்து சில நெகட்டிவான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சொசைட்டியில் இருக்கிற ஒரு சில பேரோட அந்த பிக்சர்ஸ், அவங்க ப்ரொஃபைல்லிருந்து அவங்க பிக்சர்ஸ், அவங்க அப்லோட் பண்ண மற்ற பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க நேம்லேயோ இல்லை இன்னொரு நேம்லேயோ ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஸோ அவங்கள்ட்ட பணம் கேட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். இதில் எனக்கு தெரிஞ்ச என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்ஸில் உள்ள நிறையா டாக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் கேட்குறவங்களோட டார்கெட் வந்து, அப்ஜெக்டிவ் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படிலாம் கிடையாது. 5000, 10000, 15000 ஒரு கூகுள் பே நம்பர் அனுப்பிச்சு கேட்டுட்ருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 மெசேஜ் வந்து ஹாய், ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, ஃபேமிலி எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு 4வது மெசேஜ், 5வது மெசேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படுது, உடனே அனுப்பிச்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்பும் போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எமோஷனலாக ஓ இவங்களே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிக்காமல் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க தயவு செய்து. பணம் கேட்குறவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்லேயோ கேட்பாங்க, ஃபேஸ்புக்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் பணம் அனுப்பணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இவங்களை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது? ஏன்னா இதில் ஒரிஜினல் ஐடி எது, ஃபேக் ஐடி எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் பிரபல தனியார் மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக இருக்கார். ஸோ அவரோட ஃபோட்டோவை பயன்படுத்தி அவரோட பேரை யூஸ் பண்ணாமல் இன்னொரு ஒரு நார்த் இந்தியன் பேரை வச்சு எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு பணம் கேட்டுட்ருக்காங்க. இதில் ஹைலைட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மருத்துவரோட அம்மாக்கே மெசேஜ் அனுப்பிச்சு பணம் அனுப்புங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக மயிலாடுதுறையில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர் பேரை பயன்படுத்தி பணம் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுற யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஏன்னா அவங்க கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுறாங்களா, இல்லை இந்த தாக்குதல் வந்து எல்லா கட்டத்தில் பீப்புளுக்கும் வருதா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரி யாராச்சும் பணம் கேட்டாங்க அப்படின்னா தயவு செய்து பணம் கொடுக்கறதுக்கு இல்லை பணம் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரே தடவை உங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சில குவஸ்டின்ஸ் இல்லை ஒரு சில சீக்ரெட் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க அதோட ஓடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களை தவிர்த்தாகணும். நிறைய பேர் வந்து இப்போ சைபர் கிரைமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதோட அடுத்த கட்டமாக ஒரு பெண் பேராசிரியை அவங்களோட ஃபோட்டோவையும் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவையும் பயன்படுத்தி ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி பணம் கேட்காமல் அவங்களோட ஸ்டூடெண்ட், ஒரு பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணி தப்பு தப்பாக அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி நடந்திருக்கு ஒரு சம்பவம். இப்போது இந்த கூட்டத்துக்கு பணம் மட்டும்தான் பிரச்சனைன்னா நம்ம சைலண்ட்டாக இருந்துடலாம். அதை தாண்டி ஒருத்தவங்களோட கேரக்டரை அசசினேட் பண்ணுற அளவுக்கு இந்த கூட்டம் போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு இல்லை முடிஞ்சால் எப்போதுமே தெரியாத நபர்கள் நமக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாலோ இல்லை நீங்களும் யாருக்கும் தெரியாத நபர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இழிவான பிரிவுகளையும் சேர்ந்தது தான் நம்ம சமுதாயம். இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்க தான் செய்வாங்க. நம்ம இவங்களை ஒதுக்கி வைக்க முடியாதுங்கிறதுனால நம்ம இவங்க கூட பயணிக்க வேண்டிய ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸை ரொம்ப ஷேர் பண்ணாமல் அப்லோட் பண்ணாமல். ஸோ ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் கொஞ்சம் தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நடந்துகிட்ருக்கு, பல பேருக்கு வந்து பல மெசேஜஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது, எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸில் தான் இந்த பதிவு. கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி.